ஆளுக்கு ஆளுநர் தமிழக ஆளுநர் இல்ல ஆளுநர் என்றாலே அந்த பதவியை வந்து ரொம்ப துச்சமா பேசுறத நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதுலயும் அந்த டிவி விவாதத்தில் வருகின்ற சில பேர் கூட அன்னைக்கு கூட நான் கேட்டுக்கொண்டிருக்கும்போது மிக தரக்குறைவான ஒரு வார்த்தையை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒருவர் பயன்படுத்தினார். அதே மாதிரி மற்றவங்க செலவுல தானே நீ இருக்கீங்க, இன்னைக்கு வந்து ஆளுநரை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எல்லாம் வேண்டும் என்றே அவர்கள் இப்படி விமர்சனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். முதலில் அந்த நிலைக்கு நீங்கள் ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும். இன்னொன்று, இந்த சண்டையை முடித்து வைப்பதற்கு என்ன முயற்சி என்று பார்க்க வேண்டும். முதலமைச்சர் அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின் 167வது பிரிவு என்ன சொல்கிறது என்றால், என்ன பிரச்சனை இருந்தாலும் முதலமைச்சர் ஆளுநரை சந்தித்து அதற்கான விவாதங்களை நடத்தி அதற்கு ஒரு முடிவு கொண்டு வரலாம் என்று இருக்கிறது. ஆக இந்த 167வது பிரிவை எங்கே பயன்படுத்துகிறீர்கள் நீங்கள்? ஆக பேசவே மாட்டோம், நாங்கள் எல்லாத்திலயும் சண்டை போடுவோம், ஆளுநரை விமர்சனம் செய்து கொண்டேதான் இருப்போம் அப்படின்னு, அது தரக்குறைவான விமர்சனங்களை செய்வதை நான் ஒத்துக்கொள்ள முடியாது. இந்த மனத்தாங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வாருங்கள். முதலமைச்சர் என்ன முயற்சி செய்திருக்கிறார்? விமர்சனம் செய்வதைத்தான் தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறாரே தவிர, ஆளுநர் எதனால் இத பேர் நடவடிக்கைகள் இருக்கிறது என்று போய் பார்த்து அளவலாவி, அது அதற்காகத்தான் 167வது பிரிவு இருக்கிறது. 167வது பிரிவை இவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள், அடுத்த நாள் முரசொலியின் பிரிவு தான் பயன்படுத்தப்படும். அதனால இன்னைக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை கொண்டு வர வேண்டும். இதனால் பாதிக்கப்படுவது, நான் குறிப்பா பத்திரிகையில படித்தேன், தெலுங்கானால இருக்கும்போது பார்த்தேன், பாரதியார் பல்கலைக்கழகத்துல வந்து கல்வித்துறை அமைச்சரும் பேசல, ஆளுநரும் பேசல. மாணவர்களுக்கு எதை நாம் சொல்கிறோம்? மாணவர்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருந்தாலும் தோழமையோடு தான் எல்லோரும் பழகுவார்கள் என்ற கருத்தை நாம் சொல்லணுமா? மாணவர்கள் முன்னாலேயே சண்டைதான் போட வேண்டும் என்பது சரியான கருத்து இல்ல. அதனால ஒரு நல்ல முடிவுக்கு வருங்கள் என்பதுதான் எனது கருத்து. இல்ல, நான் முதலமைச்சரும் ஆளுநரும் உட்கார்ந்து பேசணும்னு நான் நினைக்கிறேன். முதலமைச்சர் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் முதலில் ஆளுநர் மீது விமர்சனம் செய்யாதீர்கள் என்று தனது கட்சிக்கு முதலமைச்சர் கட்டளையிட வேண்டும். அவர்தான் அவர் சொல்லாம எப்படி செய்வாங்கன்னா, சும்மா ஒருத்தரை வந்து விமர்சனம் செய்து கொண்டே இருக்க முடியாது, இருக்க கூடாது. ஏனென்றால் அவரின் நிலை எப்படி உங்களுக்கு வேணா முடிவுகள், ஏன்னா எல்லாரும் உங்களுக்கு வேண்டிய முடிவுகள் தான் எடுக்கணும்னு இல்ல. தமிழகத்துல ஒரு கெட்ட பழக்கம் என்ன இருக்குன்னா, மாற்று கருத்து சொன்னோம்னா அதை வறுத்தெடுக்கணும், இல்லனா அவங்களை விட்டே வைக்க கூடாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதே மாதிரி இந்த கருப்பு கொடி காண்பிப்பதும் நல்ல பழக்கம் இல்ல. கருத்தால் மோதுங்கள், என் கருத்து இதுல வந்து கருத்தால் மோதுங்கள், கருப்பு கொடியால் மோதாதீர்கள், இதுதான் எனது கருத்து. அதனால கொஞ்சம் ஒரு சுமூகமா என்ன சரித்திரத்தை தமிழகம் எழுத போடுது போகிறது, என்ன சரித்திரத்தை உலகிற்கு சொல்ல போகிறோம்? ஆளுநரும் முதலமைச்சரும் சண்டை போட்டு இருப்பாங்க, முதலமைச்சர் சார்ந்தவர்களும் ஆளுநரை தினம் தினம் ஒரு விமர்சனம் செய்து கொண்டிருப்பாங்க. ஆக விமர்சனம் செய்வதற்கு பதிலாக விமர்சையாக இந்த உறவை மேம்படுத்துங்கள் என்பது எனது தாழ்மையான கருத்தாக இருக்கிறது. நீட் எக்ஸாம் நான் வந்து முதலிலிருந்தே நீட்டை ஆதரிப்பவள். இன்று எல்லா மாநிலங்களும் நீட்டை ஆதரிக்கிறார்கள், தெலுங்கானாலே நீட்டை வந்து ஆதரிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா அங்க உள்ள நிர்வாகிகள் முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நீட் வந்ததற்கு பின்பு பல பேருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். தமிழகத்தில் இது அனாவசியமாக அரசியலாக்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா நீட்டிற்கு எதிராக பேசுவது மாணவர்களுக்கு செய்யும் துரோகம் என்றே நான் சொல்லுவேன். ஆக இன்னும் நீங்க ஒரு முடிவை எடுத்துவிட்டு அதுதான் சரி என்று பிடித்துக் கொண்டிருப்பது சரியல்ல. இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு. நான் அன்னைக்கு தம்பி கார்த்திக் சிதம்பரத்தோட பேட்டி பார்த்தேன், அவர் நீட்டுக்கு முழு ஆதரவா இருக்காரு. ஏன்னா அவங்க அம்மா தான் நீட்டையும் போராடி நீதிமன்றத்துல வாங்கி கொடுத்தாங்க. அதனால உங்க கட்சியிலேயே வந்து கருத்து வேறுபாடு இருக்குன்ற நான் சொல்லல. ஏன்னா மாணவர்கள் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நீட்ல இப்ப திருப்பதியில ஒருத்தர் 13 ஆண்டுகளாக விவசாயம் செய்துவிட்டு இப்ப நீட் எழுதி பாஸ் பண்ணி இன்னைக்கு 13 ஆண்டுகளுக்கு பின்பு அவர் வந்து மருத்துவராக போறாரு, திருப்பதி மெடிக்கல் காலேஜில் சேர போறாரு. ஆக இதே போல வெற்றி கதைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், வெற்று கதைகளை எடுத்து சொல்லாதீர்கள். என்னை கேட்டா மறுபடியும் இந்த தற்கொலை செய்வது மிக மிக தவறு. நான் ஏற்கனவே சொன்னேன், உயிரை காக்கும் ஒரு தொழில் படிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் உயிரை போக்குவது எப்படி சரியா இருக்கும்? ஆனா உயிரை போக்குவதை எங்கள் கொண்டாடுகிறார்கள் என்பதுதான் மிக மிக கவலையானது, மிக கவலையானது. ஆக அவர்களை கொண்டாடுவது மட்டுமல்லாமல் திண்டாட்டத்தோடு இருக்கிற குடும்பத்துக்கு போய் இவங்க ஊக்கப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களை காயப்படுத்தி அங்க ஒரு டிராமா போட்டு, அதாவது அங்கே வந்து மேடையில் இருந்து அழுது புரண்டு, இதெல்லாம் சரியில்லை. அதனால ஒரு ஆக்கப்பூர்வமான நிலைக்கு வருங்க. தமிழகத்தில் கல்வி நிலை, இந்தியாவில ஒரு கல்வி நிலை கொண்டு வந்திருக்காங்க,
தமிழகத்துல அது தனியா என்ன கொண்டு வரீங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு தெலுங்கானா பேப்பர்ல வேற அட்வர்டைஸ்மென்ட் வந்திருக்குது இந்தியாவிலேயே எங்கும் இல்லாமல் காலை சிற்றுண்டியை முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார் புதிய கல்விக் கொள்கையில் அது இருக்குது புதிய கல்விக் கொள்கையில் முதல் கருத்தாக எஜுகேஷன் வித் நியூட்ரிஷன் ஆக புதிய கல்விக் கொள்கையை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனா புதிய கல்விக் கொள்கை பிட்டு பிட்டா எடுத்து பிட்டடிப்போம்னா என்ன அர்த்தம் ஆக நீங்க எதில இருந்து பிட்டடிக்கிறீங்க தேசிய கல்விக் கொள்கையில இருந்து பிட்டடிச்சு மாநில கல்விக் கொள்கையை கொண்டு வரீங்க ஆக இன்னொண்டு மாநில கல்விக் கொள்கை இங்க மாநில பட்டியல்ல சேர்க்கணும் இவ்வளவு வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களப்பா எத்தனை வருஷம் ஏறக்குறைய 18 வருஷம் நேரடியாகவும் 30 வருஷம் மறைமுகமாகவும் மத்தியில் ஆட்சியில் இருந்தீங்க கல்வி பட்டியல எப்ப போச்சு கல்வி இங்க இருந்து மேல போச்சு ஏன் கொண்டு வரல கச்சத்தீவில இருந்து கல்வியில இருந்து எல்லாத்தையும் தாரவாத்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் கொண்டு வரேன்னா யார் நம்புவா அதனால அரசியல் செய்ய வேண்டாம் இன்னொன்னு படித்தேன் முரசொலியில மரியாதைக்குரிய யோகி ஆதித்யநாத புடிச்சு இழுத்திருக்காங்க முதல்ல உங்க மாநிலம் நல்லா இருக்கான்னு பாருங்க மாணவர்கள் மத்தியில் ஜாதி கலவரம் வருகிறது இது என்னைக்கு நடந்தது வேங்கை வயலையும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆனா இன்று யோகி ஆதித்யநாத் மேல இன்னைக்கு தலையங்கம் வருகிறது ரஜினிகாந்த் அவரோட காலில் விழுந்துட்டார் அவர் வந்து சன்னியாசின்னு சொல்லிட்டாரு யோகின்னு சொல்லிட்டாரு அவர் யோகி இல்ல அப்படின்னு ஒரு விவாதம் உத்தரப்பிரதேசத்து எப்படி எந்தெந்த நிலையில இருக்கின்றது விவாதம் உத்தரப்பிரதேசம் ரவுடிகள் சாம்ராஜ்யமாக இருந்ததை அமைதி பூங்காக ஆக்கியிருக்கிறார்கள் இந்த அமைதி பூங்காவாக இருக்கின்ற தமிழகம் எப்படி ராஜ்யமா போயிட்டு இருக்கு நம்ம பாக்கணும் ஆக முதல்ல நம்ம மாநிலத்தை பார்ப்போம் ரஜினி காலில் விழுந்துட்டாருன்றத உடனே யோகி வந்து என்னொன்னு யோகி வந்து மோடிக்கு போட்டி அப்படின்லாம் அந்த கட்சியை பத்தி தெரியும் நான் இருந்த கட்சி தான் ஜனநாயக முறைப்படி யார் வர வேண்டுமோ மோடிஜி அவர்கள் நிச்சயமாக அவர் அடுத்த வாட்டியும் பிரதமராக வருவார் அந்த இயக்கத்துல எந்த குழப்பமும் இல்லை ஏன்னா நாங்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் நேரடியா அரசியல் நாங்க ஈடுபடவில்லை என்றால் என்ன நடந்து கொண்டிருக்குன்னு பாத்துக்கிறோம் நிலவு வரைக்கும் நம்ம போயாச்சு ஆக நல்லது நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் எதையாவது ஒன்றை பிடித்து இழுத்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்பதுதான் எனது கருத்து பிரகாஷ் ராஜ பத்தி நான் பேசக்கூடாது இல்ல அதாவது நீங்க அரெஸ்ட் பண்ணணும்னா கருப்பு கொடி காட்டுறவங்களை அரெஸ்ட் பண்ணாங்களா பண்ணலையா பண்ணாங்களா பன்னிரெண்டையும் பண்ணி விட்டாங்களா நான் படிச்சேன் ஏதோ படிச்சேன் என்னன்னா கருப்பு கொடி காட்டுவதற்கு அனுமதி இருக்கிறது வரவேற்பதற்கு அனுமதி இல்லை என்று நான் ஒரு அது உண்மையா என்னன்னு தெரியாது நான் பத்திரிகையில படிச்சேன் அதனால வரவேற்பு என்பது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் கருப்பு கொடி என்பது நெகட்டிவ் அப்ரோச் அப்படின்னா நெகட்டிவ் அப்ரோச்சுக்கெல்லாம் தமிழகத்துல அங்கீகாரம் இருக்கிறதா என்ற கேள்விதான் நம்ம மனதில் எழுகிறது எங்க சரி நான் சொல்றப்பா நீங்க சொன்ன உங்க கருத்தா நான் சொல்றேன் இல்ல அது நீங்க அவர்கிட்ட கேட்கலாம்ப்பா நீங்க கேட்டா என்ன பண்றது எது கவர்னர் எல்லாம் ரப்பர் ஸ்டாம்ப் இல்லப்பா போட்ட உடனே படாலும் சாப்பா போட்டு எப்ப ஃபைல் வரும்னு பாத்துக்கிட்டு இருந்துட்டு சாப்பா போட்டு கையெழுத்த போடுறதுக்கு கவர்னர் சொன்ன ரப்பர் ஸ்டாம்ப் இல்ல ஒரு கவர்னர் ஒரு பில்லை வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு 1000 காரணம் இருக்கும் சரியா நம்பி